மஸ்டர் படம் ஓடிடி ரிலீஸா இல்ல தியேட்டர் ரிலீஸா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அனைத்து தளபதி ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கு. இது சம்பந்தமா இப்போ அபிஷியல் அப்டேட் இப்போ விலகியிருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கோம் மஸ்டர் படத்துல. விஜய் சாருக்கு வில்லனா விஜய் சேதுபதியும் விஜய் சாருக்கு ஜோடியா மாளவிகா மானும் நடிச்சிருக்காங்க. மேலும் மஸ்டர் படத்துல அர்ஜுன் தாஸ், சாந்தனு, ஆண்ட்ரியா, பிரிகிடா, கௌரி, ரம்யானு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 9th ரிலீஸ் ஆக வேண்டிய மஸ்டர் படம் கொரோனா ஊரடங்கு காரணமா இன்னும் மஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கு. இதற்கிடையில மஸ்டர் ஓடிடி ரிலீஸ் அப்படின்ற செய்தி மீண்டும் மீண்டும் வெளியாகிய வண்ணம் இருக்கு. இதனால மஸ்டர் ஓடிடி ரிலீஸா தியேட்டர் ரிலீஸா அப்படின்னு ஒட்டுமொத்த தலைவரசர்களும் கன்ஃபியூஸ்ல இருக்காங்க. கொரோனா லாக்டவுன் காரணமா தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் இந்த நிலையில தமிழ் சினிமாவில் பல படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிய வண்ணம் இருக்கு. அந்த வகையில் ஜோதிகாவோட பொன்மகள் வந்தால், கீர்த்தி சுரேஷோட பெண்குயின்னு அடுத்தடுத்த சில படங்கள் ஓடிடியில் வெளியாகிருந்துச்சு. இந்த படங்களை தொடர்ந்து மிகப்பெரிய ஹீரோக்களோட படங்களான சூர்யாவோட சூரரை போட்டு, விஜய் சேதுபதியோட கணவர் பெயர் ரணசிங்கம் அப்படின்ற படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதற்கிடையில் இப்போ வரைக்கும் திரைக்கு வராமல் இருக்கும் தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படம் டைரக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும், சுமார் 100 கோடிகளுக்கு தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படத்தை அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதாகவும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்து வந்துட்டு இருக்கிறதாகவும், இன்னும் ஓரிரு வாரங்களில் தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படம் அமேசான் பிரைமில் அதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும், புதிய தலைமுறை, நியூஸ் 7 போன்ற பல பிரபல சேனல்களில் தலைப்பு செய்தியாக நேத்திலிருந்து இந்த தகவல் உலா வந்துட்டுருக்கு. இது ஒட்டுமொத்த தலைவரசர்களையும் அதிர்ச்சியாக்கியிருக்கு. ஏன்னா தியேட்டர்கள் திறக்கப்பட்டால் முதல் படமாக தளபதி விஜயசரோட மஸ்டர் படம் தான் தியேட்டரில் வெளியாகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தலைவரசர்களும் வெறித்தனமாக காத்துட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது மஸ்டர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கிறதா வெளியாகிருக்கும் இந்த செய்தி அனைத்து தளபதி ரசிகர்களையும் அதிர்ச்சியாக்கியிருக்கு. வெளியாகிருக்கும் இந்த செய்தி குறித்து மஸ்டர் தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்டர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டாங்க. நாங்களும் பல தடவை விளக்கம் கொடுத்துட்டோம். அதாவது எக்காரணத்தை கொண்டும் மஸ்டர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது அப்படின்னோ, இன்னும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் கண்டிப்பாக தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படத்தை தியேட்டர்களில் மட்டும்தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு பல தடவை நாங்கள் சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம் கூட நாங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. இது போன்ற ஒரு ஃபேக்கான நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். மஸ்டர் படத்தை சீக்கிரமாகவே தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு மஸ்டர் படக்குழு அதிரடியாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மஸ்டர் படக்குழு உற்சாகமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சாரோட மஸ்டர் படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லோருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொரோனா பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சு தியேட்டர்கள் ஓப்பன் ஆனதும் அடுத்த சில நாட்கள்லேயே மஸ்டர் படத்தை தியேட்டர்களில் வெளியிட இருக்கும். இந்த வருடத்திலேயே கூட தளபதி விஜய் சாரோட மஸ்டர் படம் தியேட்டர்களில் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் மஸ்டர் படக்குழு உற்சாகமாக தெரிவிச்சிருக்காங்க. தியேட்டர்கள் எப்போ திறந்தாலும் நாங்கள் மாஸ்டர் படத்தை வெளியிட ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னும் மாஸ்டர் படக்குழு அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் ஓடிடி குளோபல் இவங்க தான் எந்த ஒரு படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா அஃபீஸியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்கிறதா நேத்திலிருந்து பரவி வந்துட்ருக்கோம். இந்த செய்தியை பார்த்ததும் குளோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் மீண்டும் பரவி வந்துட்ருக்கோம் இந்த வதந்திக்கு மீண்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம். மாஸ்டர் ஒன்லி இன் தியேட்டர்ஸ் அப்படின்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. புதிய தலைமுறை, பாலிவர் நியூஸ், நியூஸ் 7 மக்களுக்கு இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸை கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், மாஸ்டர் படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் வெறித்தனமாக காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டெக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இதில் தங்கமிலை, தினசரி ராசி பலனும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.